Hi friends, welcome to Thangapenne. In this video, we will see beauty hacks. If you are watching our first time, subscribe to our channel and click the bell button. First tip, we will see the clutches we will see the clutch pin. இப்போ இத நம்ம வால் ஹூக்கா யூஸ் பண்ணலாம் லைட் வெயிட்டான பொருட்களை நம்ம இதல மாட்டி வைக்கலாம் நான் வந்து மாஸ்க் கீ செயின் அந்த மாதிரி மாட்டி வைக்கிறேன் அதே மாதிரி இந்த பீரோவோட சைடு டோர்ல ஒட்டிட்டு நீங்க செயின் எல்லாம் மாட்டி வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நமக்கிட்ட இந்த மாதிரி அறுந்து போன செயின் எல்லாம் இருக்கும் ஆனா அதோட டாலர் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசு மாதிரியே இருக்கும் சோ அத தூக்கி போடவே மனசு வராது அத நம்ம எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த டாலரை வந்து நம்ம நெத்தி சுடியா யூஸ் பண்ணலாம் இந்த டாலர்லயே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்திருப்பாங்க அதை நீங்க உங்க ஹேர்ல மாட்டிக்கலாம் सपोज ஹூக் இல்லனா நீங்க ஒரு Black கலர் thread வந்து அதல கட்டிட்டு ஒரு ஹேர் பின் வச்சு நம்ம நெத்தி சுடியா அதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைகளுக்கெல்லாம் வச்சினா ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலியான பொட்டு பாக்கெட் இருந்தா அதை தூக்கி போட்டுருவோம் சோ அந்த மாதிரி தூக்கி போடாம இதல ஒரு யூஸ்புல்லான ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ இந்த மேல இருக்க இந்த அட்டையை நான் கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த அட்டைக்கு ஏத்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து ஒயிட் பேப்பர் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த ஒயிட் பேப்பரை சென்டர்ல வச்சு பின் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் பின் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் பின் பண்ணியிருக்கேன் மேலே மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க ஃபுல்லா பின் பண்ணாதீங்க இப்போ நாம இத ஒரு கார்ட் ஹோல்டரா யூஸ் பண்ண போறோம் நம்மளுடைய ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நம்ம இதல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பர்ஸ்ல வச்சோம்னா நம்ம தேடாம ஈஸியா எடுக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோஸ்லாம் நீங்க வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்ன பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுடைய Dress வந்து பழசாயிடும் கிழிஞ்சிட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி Dress எல்லாம் நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதுல ஏதாச்சும் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படினு செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி Flower designs எல்லாம் கொடுத்திருப்பாங்க வேற ஏதாச்சும் சமிக்கி வர்க் அந்த மாதிரி ஸ்டோன் வர்க் எல்லாம் கொடுத்திருப்பாங்க சோ அதெல்லாம் தூக்கி போடாம நான் எப்பவுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது நம்மளுடைய டிக்டாக் கிளிப் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒரு டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி இப்போ அந்த ஃப்ளவருக்கு பின்னாடி நான் ஒட்டிடுறேன் இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்து நம்ம இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் மேலே ஒட்டிடலாம் பாருங்கள் அழகான டிசைனர் கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச பொட்டுலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கம்பலாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு காது குத்தாமல் இருந்தீங்கன்னா டப்ஸ் கம்மல்லாம் போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டப்ஸ் கம்மலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பொட்டு வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து கம்பல் வந்து ரொம்ப அலர்ஜி ஆகிட்டு செப்டிக் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பொட்டுக்களை நம்ம கம்மலாக வந்து ஒட்டி பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் கம்மலில் ஏதாச்சும் ஸ்டோன்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பொட்டு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கிளிப்லாம் நம்ம வச்சுருப்போம் ஸோ இதை வந்து நம்ம சாரி பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சேஃப்டி பின் வந்து மாட்டிக்கோங்க இப்போது இதை நம்ம சாரியில் பின் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் பின் பண்ணி காமிக்கிறேன் நம்ம சாவி கொத்துலாம் மாட்டோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தியில் குங்குமம் வைக்கிறப்போ அது கலையாமல் இருக்கணும்னா அந்த குங்குமம் பேஸ்ட் ஒன்று விற்கும் இல்லைங்களா ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைப்போம் சப்போஸ் அந்த பேஸ்ட் இல்லைன்னா லிப்ஸ்டிக் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிடுங்க ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா குங்குமம் கலையாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ